இது வரைக்கும் நீங்கள் என் வீடு பார்த்ததில் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், என் வீட்டில் டிவி இல்லை. ஆமாங்க, என் வீட்டில் டிவி இல்லைங்க, நான் டிவி வச்சுக்கல. அங்கே படிங்களே, பேபி நீலிமா அவர்களுக்கு தேவன் மகன் படத்துடைய வெள்ளி விழாவில் எனக்கு கொடுத்த ஷீல்டு. ஹாய், ஹலோ, வெல்கம். உங்கள் எல்லாரையும் நீல்ஸ் சேனலுக்கு மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு விஷயம், நீல்ஸ் ஹோம் டூர். இசை நீலு அதித்தி கேசல் பிள்ளையார் இசை ரிசம்பிள் பண்ணி மியூசிக், எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தர், ஒரு வணக்கம், ஒரு ஸ்வஸ்திக், ஒரு ஓம். இது பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த போர்ட் ரெடி பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டு சைஸ் என்னங்கிறது முக்கியம் கிடையாது, அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, எவ்வளோ மனநிறைவு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ வெல்கம் ஹோம். பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையுமே ஃபஸ்ட்டு ஹாப்பி தான் வரவேற்பான். கமெண்ட்ஸில் ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் எதுக்கு நாய் கட்டி போட்டிருக்கீங்க, நிறைய கத்துறான் அப்படின்னு. நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ நிறைய பேர் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதால தான் இப்போதைக்கு ஹாப்பியை வந்து நாங்கள் இப்படி கட்டி வச்சுருக்கோம். அதர்வைஸ் அவனை நாங்கள் கட்ட மாட்டோம். அவனோட குட்டிக்கு அவ்வளோதான், அப்படியே ஒதுங்கிடுவோம் அவன். இல்லடா, வீடு காமிச்சிடலாமா உங்களுக்கு? ஓகே சொல்லிட்டா அவனும். இதுதான் என்னுடைய ப்ரைமரி ஹால். கெஸ்ட் வராங்க, யார் கூடயாவது நான் பேசுகிறேன், வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த இடத்துல இந்த சோஃபாவில் தான் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்கள வழி அனுப்புறது. இது அதித்தியோட குட்டி பிளே ஏரியா. வீட்டில் வந்து நிறைய வண்ணங்கள் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபோட்டோவை தவிர்த்து அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அழகாக வந்து வீடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோகிராஃப். திஸ் ஹேஸ் சாய்பாபா அண்ட் மை ஃபேவரட் சிவன் இன் ஒன் பிக்சர். இதுக்கப்புறம் என்னுடைய ஹாலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃப் இருக்கும். இது வந்து சிவன் தான் மறுபடியும், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது சிவன். அதனால் நான் நிறைய சிவன் விஷயங்கள் வச்சுருப்பேன் வீட்டில். இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சாமி ஃபோட்டோஸு அந்த மாதிரி காமனான விஷயங்கள் தான் வச்சுருப்பேன். என்னோடய பர்சனலைஸ்ட் விஷயங்கள் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னுடைய தனி ஹாலில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஒரு குட்டி ஷோகேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் யாரெல்லாம் இருக்கா பார்த்தீங்கன்னா, லாஃபிங் புத்தா, அப்புறம் காமதேனு, அப்புறம் விநாயகர் அண்ட் ஒரு புல், ப்ளஸ் என்னுடைய மூத்த மாமியார் ஷீஸ் பத்மாவதி, ஒன் ஆஃப் மை வெரி ஃபேவரெட் பர்சன்ஸ். பார்த்தது கூட கிடையாது, பட் ஷீ இஸ் மை ஃபேவரெட். இது எல்லாமே அதித்தியுடைய கைவண்ணங்கள் தான். இது வந்து ரெண்டு நெயில் பாலிஷ் அவங்க ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த வாலில். அண்ட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. அது ஒரு 70 எஃபெக்டில் இருக்கும். பெரிய பாதம் நானும் இசையும், சின்ன பாதம் அதித்தி. ஸோ இதுக்கப்புறம் எங்களுடைய ஜோன் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபோட்டோகிராஃப் இங்கே வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய ப்ரைவேட் ஸ்பேஸ், என்னுடைய பர்சனல் ஸ்பேஸ். நான் நிறைய எங்கேயுமே காமிக்காமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்த ஒரு ஏரியா. இது மேலே இருக்கக்கூடிய ஒரு ரெக்லைனர் கிட். இந்த அயன் பாக்ஸ் வந்து நான் இசைக்காகவும் எனக்காகவும் அயன் பண்ணுற ஒரு டேபிள். அயன் பொறுத்த வரைக்கும் நான் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன், நான் தான் பர்சனலாக அயன் பண்ணுவேன். அதில் ஒரு தனி ஹாப்பினஸ் இருக்குது. அண்ட் என்னுடைய ஹாலில் வந்து நான் நிறைய மணி பிளான்ஸ் வச்சுருப்பேன். வீட்டில் நிறைய பிளான்ஸ் இருந்தால் அது நமக்கு ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கும். அண்ட் ஒய் டிஸ்பிளே ஆஃப் பிக்சர்ஸ் அப்படின்னா, எனக்கு உண்மையிலேயே செவரில் மாட்டுறதுக்கு என் வீட்டில் இடம் இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து விண்டோஸாக இருக்கிறதால எனக்கு எங்கேயுமே இதை ஃபுல்லாக மாட்ட முடியல. இது வந்து பைரவின்னு ஒரு சீரியல், அதில் நான் வந்து பாம்பாக நடிச்சிருப்பேன், அதனால தான் அந்த பாம்பு கண்ணு. விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு அந்த சீரியல். லேமினேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பித்து முதல்ல நான் வாங்கின லேமினேட்டட் ஃபோட்டோகிராஃபுங்கிறது இதுதான். எங்கள் அப்பா எனக்காக செஞ்சார். அப்போ இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி லேமினேஷனில் இவ்வளோ பெரிய ஃபோட்டோ பார்க்கறது அப்படிங்கிறதே மிக அபூர்வமான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆர்ட் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல்லையே வரைஞ்சி எனக்கு இதை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அதித்தியோட கைவண்ணத்தை நீங்கள் பார்க்கலாம். சாக்பீஸில் வந்து நல்லா கிறுக்கி வச்சுருக்காங்க.
திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதித்தியுடைய மைல்ஸ்டோன் பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும் இதில், அவளுடைய 3 வயசு பிறந்த நாள் வரைக்கும் இருக்கிற இமேஜஸ். அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஜென் கார்னர்னு ஒன்று இருக்கும், நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ். இது பூஜா அறை கிடையாது, இது வந்து என்னுடைய பாபா தாத்தா. இவர் எனக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்னா, பாபாவுக்கு வந்து அவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு நான் நம்புவேன். 2014 எனக்கு இருக்கிறதுக்கு வீடு கூட கிடையாது, அந்தளவுக்கு ஒரு க்ரைசிஸ், பெரிய பிரச்சனை. நானும் என் வீட்டுக்காரும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கணும், அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை. அதிலிருந்து வாணிராணி தாமரை நடிக்க ஆரம்பித்து ஒரு ஃபஸ்ட்டு செக்கு வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்து அந்த ஃப்ளாட்டுக்கு நாங்கள் போய் தங்கினோம். ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி இருக்கும்போது நம்ம வீட்டில் பொருட்கள் வச்சுக்க முடியாது இல்லையா. ஹார்ட்லி எங்ககிட்ட என்ன இருந்ததோ அதெல்லாம் ஒரு ரூமில் டம்ப் பண்ணி நடுவில் ஒரு கட்டில் போட்டு நாங்கள் அந்த ரூம்குள்ளே தான் இருந்தோம். அந்த நாட்கள் இன்னமும் எனக்கு வந்து அவ்வளோ வலியோட ஃப்ரெஷ்ஷாக கண்ணு முன்னாடி இருக்குது. அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் வந்த முதல் ஃபோட்டோ இது தான். அந்த ஃப்ளாட்டில் பாபா தாத்தா மட்டும் ஹாலில் இருப்பார், எம்டி ஹாலு, எம்டி பெட்ரூமு, பாய் போட்டு தான் படுப்போம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்த நாங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு மாறிச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த வீடு பார்க்குறீங்கல்ல, இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் எனக்கு கொடுத்துச்சு. டெய்லி நான் 2 புத்தகங்கள் படிப்பேன், அதில் ஒன்று வந்து சாயி சச்சரித்ரா, இன்னொன்று வந்து என்னுடைய அக்கா பாகீரதி அவங்க கிஃப்ட் பண்ண சுந்தரா காண்டம். இதனுடைய பவர் என்னங்கிறது எனக்கு படிக்க படிக்க நல்லாவே புரியுது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் இந்த ஷெல்ஃப் கீழே வைக்காமல் மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஐ டூ ஹாவ் அ ரீசன் ஃபார் தட். அடுத்தவங்களுக்காக டிஸ்பிளே பண்ணுறதோ இல்லை அடுத்தவங்களுக்கு தெரிய வைக்கிறதையோ நான் பெருசாக விரும்ப மாட்டேன். ஆனால் என்ன நான் ஊக்குவிச்சுக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். டு ஸ்டார்ட் வித், அங்கே படிங்களே, பேபி நீலிமா அவர்களுக்கு 25/4/93. இது வந்து தேவர் மகன் படத்துடைய வெள்ளி விழாவில் எனக்கு கொடுத்த ஷீல்டு. ஸோ இது வந்து மொழி திரைப்படத்தினுடைய 100 டேஸ் ஃபங்க்ஷனுக்காக எனக்கு வந்த ஷீல்டு. அண்ட் இது இப்போ சமீபமாக என்னுடைய கடைசியாக நான் வாங்கின விருது இதுதான், கலாட்டா நட்சத்திர அவார்ட்ஸ் பெஸ்ட் வில்லி ஃபார் அரண்மனை கிளி, துர்காக்காக எனக்கு வந்த அவார்டு இது. இது ரெண்டுமே வந்து அகெயின் வெரி வெரி ஸ்பெஷல். நாளை இயக்குனர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர் இயக்குன, நானும் பாபி சிம்ஹாவும் நடித்த ராஜாராணி அப்படிங்கிற இதுக்காக எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஆக்ட்ரஸ் சீசன் 1. சீசன் 2 நான் வந்து நடிச்சிருந்தேன். ஸோ நாளை இயக்குனர் சீசன் 2, இது வந்து தீபன் சக்கரவர்த்திக்காக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், ஒரு நாள் அதோடைய விருது இது. தீஸ் 2 ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ. 2015 வந்து நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் புயல். அந்த டைமில் வந்து பார்த்திபன் சார் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார், அதை என்னை தொகுத்து வழங்க சொல்லி கேட்டிருந்தார். கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனுடைய ஒரு நினைவு பரிசாக நீலிமா அப்படின்னு போட்டு அவருடைய கையெழுத்தோட அழகாக ஒரு கொடை. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அண்ட் இது எல்லாமே என்னுடைய சீரியல்ஸில் வந்தது. இது தாமரைக்காக, இது வாணிராணிக்காக, இது ஏவிஎம்மோட ஆசை சீரியலுக்காக, இது வந்து கீதாஞ்சலி. கீதாஞ்சலி பண்ணும்போது நான் 10th ஸ்டாண்டர்ட். ஆசை வந்து அதுக்கும் முன்னாடி, ஆசை வாஸ் ஈவன் பிஃபோர் கீதாஞ்சலி. இது நான்மகானல்ல படத்துக்காக எடிசன் அவார்ட்ஸ் அவங்க வந்து எனக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவார்ட் கொடுத்துருந்தாங்க, அந்த அவார்ட் தான் இது. திஸ் இஸ் கால்ட் நந்தி அவார்ட். நந்தி அவார்ட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் இன் ஆந்திரப்பிரதேஷ். எனக்கு நந்தி அவார்ட் 96 வந்துச்சு குழந்தை நட்சத்திரமா. இது வரைக்கும் நீங்கள் என் வீடு பார்த்ததில் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், என் வீட்டில் டிவி இல்லை. ஆமாங்க, என் வீட்டில் டிவி இல்லைங்க, நான் டிவி வச்சுக்கல. டிவி தேவை அப்படின்னு நான் நினைக்கல, அதனால் டிவி இல்லை. ஏன்னா நாங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறதுக்கும் சரி, புத்தகங்கள் படிக்கிறதுக்கும் சரி, அதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது, அதனால் டிவி தேவைப்படலை, நான் வச்சுக்கல. ஸோ இது என்னுடைய ஃபேவரட் லான்ச், நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடம். இந்த சேர் தான் இப்போ நான் படிச்சிட்ருக்கிற புக். ஐ சஜஸ்ட் நீங்களும் படிக்கலாம், இக்கிகாய் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து புக் மார்க்காக அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன், இப்படி உட்காந்துட்டு இப்படி படிக்க ஆரம்பிப்பேனா
கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஒரு மாதிரி கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் மேசா ரெக்லைன் பண்ணி அப்படியே போய் ஓகே இப்படி ஃபிக்ஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் படிப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அப்படியே போகலாவே அப்படின்னு இப்படி போய் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புக் எங்கே தெரியுமா இருக்கும், இப்படி இருக்கும், தூங்கிடுவேன். அடுத்து என்னுடைய பெட்ரூம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும். என்னுடைய இந்த ப்ளக் பாயிண்ட்டே டெடிக்கேட்டட் டு ட்ரூ ஹேர் தாங்க. இந்த ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட பாட்டி என்னோடய அம்மாலாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயை சூடு பண்ணுறதுக்கு அடுப்பில் வைப்பாங்க. ஆனால் நான் வந்து யூனிக்காக ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுதான் ட்ரூ ஹேர். இந்த ஹீட்டரில் வந்து இந்த ஆயிலை நம்ம ஊற்றிட்டு ப்ளக் ஆன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 3 to 4 minutes இந்த ஆயில் வந்து 65 degrees டெம்பரேச்சர் வந்த உடனே இந்த இண்டிகேஷன் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த ஹேர் ஆயில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ஹேர் ஆயிலில் 13 வகையான மூலிகைகள் இருக்குது, விச் இன்க்ளூட்ஸ் ஸ்பிரிங்கராஜ், ஹைபிஸ்கஸ், ஆம்லா, எல்லாமே உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு கார்ட்லேயே இருக்கும், நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்மாக இருக்கிற ஆயில் நம்ம ஸ்கேல்புக்கு தடவும் போது என்ன ஆகும்னா ரூட்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஸோ ஹேர் ஃபால் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ட்ரூ ஹேர் வந்து 100% நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், 0 chemicals. உங்களில் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க உங்களோட ஹேர் கேர் என்ன, நீங்கள் என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, ஆனியன் ஷாம்பு யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ என் சைட்லேருந்து நான் கொடுக்கக்கூடிய பதில் ட்ரூ ஹேர். உங்களுடைய ஹேர் டெக்ஸ்சர் என்ன, நீங்கள் என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ட்ரூ ஹேரோடைய 3-factor analysis ஒன்று பண்ணுறாங்க ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் வச்சு. உங்களுடைய பாடி டைப் என்ன, ஹேர் டைப் என்ன, டெமோகிராஃபி என்ன, இது எல்லாமே வச்சு அவங்க உங்களுக்காகவே தனியாக ஹேர் ஆயிலை ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த ஒட்டு மொத்த கிட் அது மட்டும் கிடையாதுங்க, ட்ரூ ஹேர் வாங்கும்பொழுது தே கிவ் யூ திஸ் நேச்சுரல் சப்ளிமெண்ட் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இந்த நேச்சுரல் சப்ளிமெண்ட், ஹேர் ஆயில், ஹேர் சீரம் அண்ட் ஷாம்பு, இந்த 4 ப்ராடக்ட்டுமே சேர்த்து உங்களுக்கு 689 rupees கிடைக்குது. யூ கேன் பை திஸ் கிட். என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ட்ரூ ஹேரோடைய லிங்க் இருக்குது, அந்த லிங்கில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது லிமிட்டட் ஆஃபர் மட்டும்தான். அது மட்டும் கிடையாது, நீங்கள் டிரெக்டாக ட்ரூ ஹேரில் போய் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்க வெப்சைட்லேருந்து 5% தே ஆர் கிவிங் இட் டு த ரூரல் சில்ட்ரனுடைய எஜுகேஷனுக்காக. சச் எ குட் காஸ் இல்லை? ஆல் தி பெஸ்ட் ட்ரூ ஹேர். இதுதான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஆனால் இந்த பெட்ரூம் முழுக்க அதித்தியுடைய கைவண்ணம் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டாப், அப்படியே வந்தீங்கன்னா என்டையர் ரூம் அங்கே பாருங்கள். ஐ எம் தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மதர். அண்ட் இது என்னுடைய பர்சனல் வால். சின்ன சின்ன விரிசல்கள், சின்ன சின்ன வலிகள், இதெல்லாமே கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருடைய திருமண வாழ்க்கையிலையும் இருக்கும். என்னடா 13 வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் நம்ம சொல்கிறது அவருக்கு புரியல, அவர் சொல்கிறது நமக்கு புரியல அப்படின்லாம் தோணும். ஆனால் அந்த மாதிரி தருணங்களில் இந்த ஒரு ஃபோட்டோவை நான் பார்த்தேன் அப்படின்னா அப்படியே அவ்வளோதான் போச்சு, போடா நம்ம நம்மால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனசு மாறிடும். லெட்ஸ் கோ டு அனதர் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ யா, இது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச இன்னொரு முக்கியமான இடம். காலையில் நானும் இசையும் வந்து ஆளுக்கு ஒரு அவர் கையில் காஃபி, என் கையில் ஒரு க்ரீன் டீ வச்சுட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறது இந்த இடத்துல தான். எங்களோட ப்ரொடக்ஷன் விஷயங்களாக இருக்கட்டும், கடன் விஷயமாக இருக்கட்டும், வட்டி விஷயமாக இருக்கட்டும், ஃபேமிலி விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஏரியாவில் தான் நடக்கும். எத்தனை பேர் என் வீட்டை கவனிச்சிங்கன்னு தெரியல. ஒன்று, எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. எஸ், நாங்கள் வந்து டிவி யூஸ் பண்ணுறதில்ல. இன்னொன்று, வீட்டில் இருக்கிற செவரு முழுக்க அதித்தியுடைய கைவண்ணங்களாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா அவளுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம் கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா இந்த ஏஜ் குரூப் பர்டிகுலராக என்னென்னா அவங்களுக்கு எமோட் பண்ணுறது என்னன்னே தெரியாது. நான் கோவப்படுறேனா, நான் சிரிக்கிறேனா, நான் சந்தோஷமாக இருக்கேனா, நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அவ்வளோ ஒரு 3.5 வயசில் இருக்கிறதால அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி அவங்களால ஸ்கிரிப்ளிங்கில் தான் காமிக்க முடியும். ஸோ இதில் வந்து அவளுடைய ஹாப்பினஸ் இருக்கும், அவளுடைய கோபம் இருக்கும், அவளுடைய சேட்னஸ் இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது அவள் ரெயின்போன்னு கூப்பிடுவா. அவளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரெயின்போ. ஸோ தே ஹாவ் தேர் ஓன் கிரியேஷன். அந்த கிரியேஷனை வந்து எக்காரணத்தை கொண்டும் ஒரு பேரண்ட்டாக தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நானும் என் கணவரும் ரொம்ப உறுதியாக இருக்கும். அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் இட். இப்போது இந்த வீடு வெக்கேட் பண்ணி நாங்கள் எங்கேயாவது போனால் கூட ஐயோ இதெல்லாம் போயிடுமே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் எனக்கு இனிமேல் இருக்காது. ஏன்னா நம்ம நீல்ஸ் சேனலில் இதெல்லாம் பதிவாயிருச்சு. அதித்தி பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறமா அவள் இதெல்லாம் பாப்பாவோ, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்ட ஹோம் டூர் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என் வீட்டை உங்களுக்கு காட்டுறதுல. அது மட்டும் கிடையாது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ட்ரூ ஹேர் ப்ராடக்ட் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்குறவங்க கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் 20% ஆஃபரில் வாங்கிக்கலாம். ஐ வில் சி யூ இன் நெட் அனதர் எபிசோட் இன் த சேம் நீல்ஸ் சேனல். அண்டில் தென், பை பை.